துபாயில் உலகில் முதல் எலக்ட்ரிக் பறக்கும் கார் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. இது விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. நாம் சிறுவயதில் இருக்கும் போது சினிமாக்களில் கார்கள் எல்லாம் பறப்பதை பார்த்திருக்கின்றோம். அப்போது பலர் வெளிநாடுகளில் எல்லாம் கார்கள் பறக்கும் என சிறுபிள்ளைத்தனமாக நாம் நம்பியிருப்போம். ஆனால் வளர்ந்த பின்புதான் இந்த உலகத்திலேயே பறக்கும் கார்கள் எல்லாம் கிடையாது. சினிமாக்களில் அதன் சுவாரஸ்யத்தை கூட்ட கிராபிக்ஸ் மூலமாக இதனை செய்திருக்கின்றார்கள் என்று நாம் உணர்ந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட அனுபவம் நிச்சயமாக உங்களுக்கும் ஏற்பட்டுள்ளதா? அப்படி இருந்தால் நீங்கள் ஏமாற வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்த உலகில் பறக்கும் கார் என்ற ஒரு விஷயம் தற்போது வந்திருக்கிறது. துபாயில் பறக்கும் கார்கள் வெற்றி காரணமாக மனிதர்களை கொண்டு பறக்க விடப்பட்டு சோதனை செய்யப்பட்டு விட்டது. இந்த கார்கள் வருகின்ற 2025 முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து ஒரு விரிவான தெளிவான விளக்கத்தை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறீர்கள். சீனாவை சேர்ந்த டெக்னாலஜி நிறுவனமான ஸ்பெங் அதஹீட் இந்த நிறுவனம் பறக்கும் எலக்ட்ரிக் வாகனங்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இது முற்றிலும் தற்போது ஆய்வு கட்டத்திலேயே இருக்கிறது. X2 என்று பெயரிடப்பட்ட இந்த பறக்கும் கார் முற்றிலும் எலக்ட்ரிக் பேட்டரியில் இயங்குகிறது. இந்த பறக்கும் காரில் பல்வேறு விசேட அம்சங்கள் இருக்கின்றன. பொதுவாக ஒரு குறுகிய தூரத்துக்கு இந்த பறக்கும் காரின் மூலமாக மனிதர்கள் ஒரு இடம் விட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு பயணிக்கவும், சரக்குகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்துச் செல்லவும் இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த X2 பறக்கும் காரில் இன்டெலிஜென்ட் ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் ஆட்டோனமஸ் ஃபிளைட் டேபிலிஸ்டிஸ் ஆகிய தொழில்நுட்ப அம்சங்கள் மேலதிகமாக இருக்கின்றன. இது இந்த பறக்கும் காரில் தானியங்கியாக பறக்க அனுமதி அளிக்கும். இந்த பறக்கும் காரில் ஏறி செல்ல வேண்டிய இடத்தை மார்க் செய்துவிட்டால் போதும், விமானம் தானாக பறந்து அந்த இடத்துக்கு சென்றுவிடும். யாரும் இந்த பறக்கும் காரை இயக்க வேண்டிய, அதாவது கண்ட்ரோல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பறக்கும் கார் முற்றிலுமாக எலக்ட்ரிக்கில் இயங்கும் திறன் கொண்டது. இது பறக்கும் போது எந்தவித காற்று மாசுபாடும் ஏற்படுவதில்லை. இந்த காரில் ஒரே நேரத்தில் இருவர் பறந்து செல்ல முடியுமா? இந்த விமானம் பறக்க மொத்தம் 8 ப்ரொபல்லர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு மூலைக்கு 2 ப்ரொபல்லர்கள் என மொத்தமாக 4 மூலையில் 8 ப்ரொபல்லர்கள் மூலம் இந்த விமானம் பறக்கிறது. இந்த பறக்கும் கார் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் கொண்டது என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த காரின் சோதனை ஓட்டம் கடந்த திங்கட்கிழமை துபாயில் நடைபெற்றது. இந்த சோதனை ஜிடெக் குளோபல் 2022 மாநாட்டின் ஒரு அங்கமாக இந்த சோதனை நிகழ்வும் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டது. இந்த சோதனை நிகழ்வில் இந்த பறக்கும் காரை 90 நிமிடங்கள் பறக்க விடப்பட்டு சோதனையிடப்பட்டன. துபாய் இப்படியாக தானியங்கி கார்களை இயக்குவதற்கு நல்ல மார்க்கெட். இங்குள்ள மக்கள் அதிகம் இதனை விரும்பி பயணிப்பார்கள். இந்த மார்க்கெட்டில் இந்த கார்களை வெளியிடுவது மூலம் இது வெற்றி பெற்று உலகம் முழுவதும் இந்த சேவையை ஆரம்பிக்க நல்ல ஆரம்பமாக இது இருக்கும் என்பதால் இந்த தேர்வை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது கார் மட்டும் பயன்பாட்டுக்கு வந்தால் நிச்சயமாக போக்குவரத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியே ஏற்படும். இன்று சாலை பயன்பாட்டில் உள்ள பிரச்சனைகள் தான் டிராபிக் விபத்து உள்ளிட்ட பல பிரச்சனைகள். இந்த பறக்கும் காரில் இது இருக்காது. நீங்கள் புறப்பட்ட இடத்திலிருந்து செல்ல வேண்டிய இடத்துக்கு விரைவாகவும் சரியான நேரத்திலும் செல்ல முடியும். ஒரு காலத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்த கார் இன்று சாத்தியமாக இருக்கிறது. இது எல்லாம் பலர் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத கற்பனைதான். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம். கமெண்டில் சொல்லுங்கள்.